உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசி அபிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களை பிறந்த கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. விரய சனி செலவணங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவணங்களுக்கு ஏற்ற வருமானம் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 13 தேதி வரை உங்களுக்கு செலவணங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு வருமானம் கிடைக்கும். அந்த செலவுகளை நீங்கள் ஈடுகட்டுவீர்கள். கடன் சுமைகள் இருந்தால் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு வருமானம் அதிகமாகி கடன் சுமைகள் தீரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள், தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள், நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் இந்த குறைபாடுகள் நீங்கி நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் மருத்துவ செலவுகள் சென்ற வருடத்தை விட நிச்சயமாக குறையும். சென்ற வருடம் அதிகமான மருத்துவ செலவுகளும் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளும் இருந்தது. அவையெல்லாம் நீங்கி இந்த வருடம் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஓரளவு லாபத்தை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு 1, 2, 3, 4 முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முயற்சியின் மூலமாகத்தான் இது கிடைக்கும். இந்த வருடம் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைக்கப்படும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாத கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு திருமணம் கைகூடும். சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியமும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நன்றாக இருக்கும். இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு சென்ற வருடத்தை விட நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல யோகத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் குரு பகவான் 2ஆம் இடத்திலே ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள். அந்த யாத்திரைகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பிரார்த்தனைகள் நிச்சய வெற்றியை நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்றுவிட்டு வர வேண்டும். அதுவும் முக்கியமாக சனிக்கிழமையன்று அல்லது எந்த கிழமைகளாக இருந்தாலும் சனி போரை நடக்கின்ற வேளையிலே சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை அணிவித்து நீல மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு வந்தால் நிச்சய வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் சந்தோஷத்தை அடைவீர்கள். அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வாருங்கள். சனிக்கிழமையாக சென்றுவிட்டு வாருங்கள். அல்லது சனிக்கிழமை தோதுபடாவிட்டால் எந்த கிழமையாக இருந்தாலும் சனி ஹோரையில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். செலவணங்கள் இருக்கும், அதற்குரிய வருமானத்தை பெறுவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருந்துகள் உங்களுக்கு கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செல்வீர்கள். அந்த யாத்திரைகளை நல்ல தரிசனம் கிடைத்து நல்ல பேரருள் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் மாறுவதற்காக 1, 2, 3, 4 முறை முயற்சி செய்யுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான். ஆகவே முதலில் தோல்வியை கொடுத்தாலும் 2வது முறை 3வது முறையாக முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு யோகமான ஆண்டாக மாறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சியில் தான் எல்லாமே இருக்கிறது. தெய்வ பலம் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும். சந்தோஷத்தை அடைவீர்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்தவரையிலே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ஜென்ம குரு,
உங்க ராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன சாமி ஜென்ம குருவா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையில் ஏழரை சனியில் அகப்பட்டு சனி பகவானுடைய பிடியிலும் அதே சமயத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக அமைந்து கும்பராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லா வகையிலும் சிறப்பான வருடமாக அமைய இருக்கின்றது. என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த கும்பராசிக்கு நடக்கும்? கும்பராசியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு இரண்டு மாதங்கள் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரி இரண்டு மாதங்கள் கொஞ்சம் சிரமமானதாகவே இருக்கும். அதை தொடர்ந்து அடுத்து அடுத்து வர இருக்கின்ற நடக்க இருக்கின்ற மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கையிலே இதனால் வரையில் கும்பராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் மூணாவது வீட்டிற்கும் கும்பராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் இருந்து வரக்கூடிய கேது பகவான் ஒன்பதாவது வீட்டிற்கும் செல்கிறார்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் பலவிதமான தடைகள் இருந்திருக்கும். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் செய் தொழில், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்ல எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்திருக்கும். நல்லா முயற்சி செய்வீங்க, கிட்ட போவீங்க, ஆனால் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது, அதில் வந்து பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். எதனால் இந்த தடைகள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே அந்த தடைக்கு காரணம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த கேது பகவான். அந்த தொழில் ஸ்தானத்திலிருந்து கேது பகவான் தள்ளி ஒன்பதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு சென்று விட்டால் நிச்சயமாக இந்த வருஷம் சிறப்பானதாகவே அமையும். அப்போ முதல் இரண்டு மாதங்களை தவிர்த்து மீதம் வரக்கூடிய அந்த பத்து மாதங்கள் இந்த வருஷம் முழுவதுமே கும்பராசிக்கு தடைகள் விலகக்கூடிய மாதமாக விலகுகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன தடை இருக்கோ அந்த தடை விலகுது. தடை விலகியது என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதுதான் உண்மை. உங்களுக்கான ஒரு அற்புதமான சக்சஸ்ஃபுல்லா ஆண்டாக இந்த வருடம் 2022 அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்க ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப அந்த குரு ராகு தொடர்பு இருக்கே, உங்க ராசி இருக்கக்கூடிய குருவை அவர் டச் பண்ணி தூண்டி விடுவார். ஏதாவது இந்த ராசிக்கு நல்லது பண்ண, ஏதாவது இந்த ராசிக்கு ஒரு நல்லது பண்ண, ஒரு 10 ரூபா கொடு, ஒரு 100 ரூபா கொடு, ஒரு 1000 ரூபாய் கொடு. குரு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னா உடனே அந்த ராகு மல்டிபிள் இல்லையா, பிரம்மாண்டம் இல்லையா, அதை வந்து 1000 ரூபாயா கொடுக்க சொல்லி இம்சை பண்ணுவார். அப்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கும்பராசிக்கு இந்த வருடம் அமைகின்றது. அதே போல திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், ஏன்னா இந்த கும்பத ராசிக்கு ராசிக்கு ஏழாவது வீட்டையும் ராசிக்கு அஞ்சாவது வீட்டையும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டையும் குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துட்டா, கேது பகவான் உட்காந்துட்டார்னா அப்போ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் தடைபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம். அந்த ஒன்பதாவது வீட்டையும் குரு பார்க்கறதுனால குரு கேது தொடர்பு ஏற்படுகிறது. அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய தொழில் பண்ணுறீங்க, ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, அல்லது மறைமுகமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, மறைமுகமான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு உரிய இந்த ராகு கேதுக்கு உரிய பரிகாரங்களை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதில் அந்த மறைமுக பிஸ்னஸில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஒரு டேக்ஸ் சம்மந்தப்பட்டதோ அல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதோ டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் நீங்கள் வெற்றி, ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும், அரசாங்கத்தை எதிர்க்க ஒரு கேஸ் நீங்கள் ஜெயிக்கணும், அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு, அதை செய்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு பெரிய சண்டி ஹோமோ, சத்த சண்டி ஹோமோ, அதிருத்திரம், அந்த மாதிரி உங்களுக்கான வழிபாடுகள் என்ன வருது, அதுக்கான உங்க ஜாதக பிரகாரம் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் என்ன பரிகாரங்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். கும்பராசி அன்பர்களே, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருது. அதே போல முதல் திருமணம், இரண்டாவது திருமணங்கள்,
தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடுகின்ற வகையில் அமைகிறது. கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், அரசியல்வாதிகள் அரசியலில் வெற்றி ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் மனசில் என்ன கற்பனைகள் என்ன எதிர்பார்ப்புகள் எதை சாதிக்கணும்னு இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் உரிய பரிகாரங்கள் மூலியமாக சாதிக்க முடியும். ஆலயங்கள் கட்டுவது, கைங்கரியம் செய்வது, இவையெல்லாம் கூட உங்களால் செய்ய முடியும் கும்பராசி அன்பர்களே. அப்போ இவ்வளவு நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்களே சாமி, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, சனி கிரகத்திற்குரிய 8/17/26 அதே போல கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 டோட்டலே என்னன்னு பாத்தீங்கன்னா 6-ஆம் எண் தான் வரும். இந்த வருஷத்தின் முதல் நாளினுடைய கூட்டுத்தொகையே 8-ஆம் எண் தான் வரப்போகுது. பொதுவாகவே இந்த 6-ஆம் எண் வந்து 8-ஆம் எண்ணிற்கு நட்பு ரீதியான எண் தான். அதோட 8-ஆம் எண்ணினால ஒரு சில டிலேஸ் வந்து 6-ஆம் எண்ணிற்கு உருவாகலாமே ஒழிய 6-ஆம் எண்ணினால் எந்தவித கெடுபலன்களும் உங்களுக்கு உருவாகாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் குட் இயர். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான வருடம், அதே சமயத்தில் கெடுதல்கள் பெரிதாக கொடுத்திராத வருடமாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப காலதாமதமாகிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தீமைகள் எதுவும் நடந்துடாது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஜாப் எனக்கு அமையவே மாட்டேங்குது, மேரேஜ் எனக்கு ஆகவே மாட்டேங்குது, ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும்னு பார்க்குறேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளார இது எல்லாத்துக்கும் ஃபேவரபுளான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா நீங்களே சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக இருக்கீங்க இல்லையா. சனிங்கிறவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மந்தக்காரகன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக தான் நகருவார் அவர். சூரியனுடைய கிரக கோள்கள் வரிசைகளில் சூரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக, அவர் தான் அதிகமான காலகட்டத்தையும் எடுத்துக்குவார். ஒரு ராசி மண்டலத்துலேருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குவார். அதுபோல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் உங்களுக்கான பலன்கள் கிடைத்தே தீரக்கூடிய வருடமாக இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கவே போகுது. அதிலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், இந்த மாதங்களில் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது இன்னும் அபரிதமாகவே கிடைக்கும். ஸோ இந்த 2022 நீங்கள் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்து கொள்ளணும் தான் இவ்வளோ முன்கூட்டியே இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த வருஷ பலன்கள் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை இந்தந்த விஷயங்களை நீங்கள் உட்படுத்தி செய்யும் பொழுது ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 5, 14, 23 என்ற தேதிகள், அதே போல் 6, 15, 24 இந்த தேதிகள், இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்கள் நடந்தேறும், ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த அளவுக்கு நீல நிறம் எந்த ஷேடாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அடர் நீளமாக கூட இருக்கலாம். அதே போல் பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. முடிந்தவரை ரொம்ப டார்க் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சனியின் நிறமே அதுதான், ஏற்கனவே ஒரு டார்க்குன்னு சிரிக்கும்போது இன்னும் போய் அதில் போய் டார்க்கை போய் அடித்து சேர்க்கக்கூடாது. ஸோ முடிஞ்சவரை பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுலேயும் குறிப்பாக ப்ளூ, க்ரீன், ஒயிட். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனமாகட்டும், இந்த திசைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு நீலக்கல், ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம், இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப தரமிக்க ஸ்டோனாக வாங்கி அணியணும். அது வந்து கிளியராக இருக்கணும் அந்த ஸ்டோன், ஜெம்ஸ்டோன், தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது.
அப்படி இருந்து ஒரு ஸ்டோன் நீங்கள் வாங்கி போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். ஏன்னா தரம் இல்லாத கற்களை வாங்கி போடும்போது தோஷங்கள் அதிகமாகும், அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் தான் மிஞ்சும். ஆனால் முடிந்தவரை ரொம்ப ஒரு தகுந்த நபர்களிடமிருந்து நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கி போடும்போது அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்.